ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான நிறைய அப்டேட் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போட்டுச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் கமெண்டில் வந்து போடுதுங்க. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, அதில் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா லிங்க் வந்து கொடுத்துருவோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரே டாப்அப் ஈவெண்ட் தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்லரன் அப்டேட் ஓடிட்டுருக்கனால பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக ஒரு 50% பார்த்திங்க அப்படின்னா மெக்லரனோட க்ளோவாலும் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டேட் போர்டு தான் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இதை ஏன்டா அப்புறம் போடுற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சர்வருக்குமே வந்துருச்சு. ஸோ நம்ம இந்தியன் சர்வருக்கு மட்டும்தான் இது வரல. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா சர்வருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு டாப்அப் ஈவெண்ட், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு செப்பல் வந்து பார்த்திங்கன்னா டாப்அப் ஈவெண்ட்டில் விடுறானுங்க. இது என்ன செப்பல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு கத்தி தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒரு கத்தி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் அந்த கத்திக்கு வந்து ஒரு 3 கத்தி சைடில் சொருகியிருப்பான் இல்லையா, ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு செப்பலுக்கான ஸ்கின்னு, இந்த சச்சி அந்த கத்திக்கான ஸ்கின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு செப்பல் தான். ஸோ இந்த செப்பல் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 டைமண்ட் ரீசார்ஜ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டைமண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. நான் ஃபஸ்ட்டில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு சர்வரில் உள்ளது, இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு சர்வரில் உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமண்டு, அது வந்து பார்த்திங்கன்னா 300 டைமண்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா சர்வருக்குமே இது வரனால ஒருவேளை இது வரலாம் இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோல்டு ராயல் பண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இதில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ராயல் பண்டிலு, இது வந்து நமக்கு டாப்அப் ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்தது. டாப்அப்னா டாப்அப் ஈவெண்ட் கிடையாது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா இது வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பண்டில் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ராயலில் விட்டுருக்கானுங்க. ஸோ நானே பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக தான் பார்த்தேன், என்னென்னா இதை போய் கோல்டு ராயல் விட்டுருக்காங்களே, நம்ம செலவில் இவ்வளோ இதுக்கு கொடுத்துருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ ஒருவேளை பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கோல்டு ராயலுக்கு வர சான்ஸ் இருக்குது, ஏன்னா புதுசாக எந்த ஒரு பண்டிலும் வரல அப்படின்னா பழைய பண்டிலில் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் விட்டுருவானுங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பண்டில் வரதுக்கு சான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம அடுத்ததை பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மெக்லரனோட ஒரு பண்டில் பார்த்திங்க அப்படின்னா மேல் பண்டில், அந்த பண்டில் பார்த்திங்கன்னா ஸோ வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் ஸ்கார்ஃப் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியே நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உள்ளார போகிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல, பேண்ட் பார்த்திங்கன்னா எதுக்கு இருக்குது, பேண்ட்டி நம்ம எந்த பேண்ட்டு எவ்வளோ பெரிய காஸ்ட்லியான பேண்ட் எடுத்தாலும் கூட நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாஸ் பேண்ட்டு தான் வைக்க போகிறோம். ஸோ இதோட முடி பார்த்திங்க எப்படி இருக்குன்னா, ஸோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை போட்டு போகலாம் அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்கார்ஃப் பார்த்திங்க அப்படின்னா உள்ளார வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மறைக்குது. ஸோ இது மட்டும் பார்த்திங்கன்னா வெளியே விட்டுருந்தானுங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் ஏதாச்சும் ஒரு அப்டேட் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இது இந்த ஒரு அதாவது இந்த ஒரு பண்டில் பார்த்திங்கன்னா வர சான்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்லேயே கூட வர அதிகமாக இருக்குது, ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஈவெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஃபேடலில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து மேக்ஸ் செவன் வரது கூட பார்த்திங்கன்னா ஃபேடலில் தான் வருது. ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறேன். ஸோ ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 4th ஆனிவர்சரிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் பண்டில் பார்த்திங்கன்னா உற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபீமேல் பண்டில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து முன்னாடியே வந்து நம்ம சேனல் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த ஃபீமேல் பண்டில் பார்த்திங்க அப்படின்னா எதில் வரப்போகுது அப்படின்னா நம்ம செருவருக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் வரப்போகுது, மேல் பண்டில் தான் பார்த்திங்கன்னா இதில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா அப்படின்னா இந்த ஒரு செருவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேடை வீல் விட்டுருக்கானுங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ரீயான ஒரு இதில் தான் இருக்க போகுது. சரி ஓகே, இதோட பார்த்திங்கன்னா இந்த பண்டில் மொத்த பண்டில் பார்த்திங்கன்னா ஏதோ இருக்குது, சரி பரவாயில்ல. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேடி கேரெலாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது போகிறது கிடையாது. ஸோ லேடி கேரக்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒர்த்தான அப்டேட்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் வச்சுரு இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லூட் பாக்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது இதுன்னு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் முக்கியமாக மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேண்ட் ஸ்கின்னு தான். ஸோ இந்த பேண்ட் ஸ்கின்னு பார்த்திங்க அப்படின்னா அப்போ வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னால் லெஜெண்ட் அப்படியே கண்ணே அப்படியே பார்த்திங்கன்னா கூசுது. ஸோ அந்த மாதிரி லெஜெண்ட் வந்து கொடுத்துருக்கானுங்க, ஒரு மாதிரி சரியான எஃபெக்டாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த பேண்ட்லாம் பார்த்திங்கன்னா தெரில எதில் வரும்னு நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பானுங்களா எதில் கொடுப்பாங்கன்னு தெரில. பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா லெஜெண்ட்ரி பேன் வந்து நமக்கு நிறைய ஃப்ரீயாக கொடுத்துட்டே வராங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்து நமக்கு டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டில் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியாக பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பண்டில் பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ இது வந்து முன்னாடியே வர்றது தான். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா வேறு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டில் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ராயில் பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ நமக்கு அடுத்த டைமண்ட் ராயில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க பண்டிலோட லேடி பண்டில் தான், ஃபீமேல் பண்டில் தான். ஸோ ஒருவேளை அந்த ஃபீமேல் பண்டில் பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு டாப்அப் ஈவெண்ட்டு டாப்ங்கிற வேறு ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டு அப்படி இல்லைன்னா ஃபேடல் வீல் ஹேக்கர் ஸ்டோர் இது மாதிரி எதுலேயாவது வந்துருச்சு
அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் தான் வரும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய அப்டேட் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த அப்டேட்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அடுத்த ஒரு தரமான வீடியோவில் பார்க்கலாம்.